எலிப்ஸ் எப்படி டூ டைப்ஸோ அதே மாதிரி ஹைப்பர் டூ டைப்ஸ் டிரான்சோர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்சோர்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கேவ் இருந்தா அதாவது ஹைப்பர் போலாங்கிற கேவ் இருந்தா டிரான்சோர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மேல ஹைப்பர் போலாங்கிற கேவ் இருந்தா ஆக்சிஸ் இஸ் எலாங் ஒய் ஆக்சிஸ் இப்போ அங்க என்ன பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணமோ செவன் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் அங்க மேஜர் ஆக்சிஸ் மேலதான் செவன் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு டைப்ல இங்க டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அதாவது அந்த ஹைப்பர் போலா கேவ் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மேலதான் அந்த செவன் பாயிண்ட்ஸும் வரும் ஓகே மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சந்திக்கிற பாயிண்ட் சென்டர் இங்க டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் சந்திக்கிற பாயிண்ட் சென்டர் கேர்வுக்குற ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கேர்வ் இல்லாத ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்போ இங்கே கேர்வ் இது ஒய் ஆக்சிஸ் மேல இருக்குது இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மேல இருந்தாட்டி டிரான்ஸ்வர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இல்லை அதனால இது கான்ஜுகேட் ஆக்சிஸ் ஓகே இப்ப பாக்கலாம் இதுதான் சென்டர் அங்க அதுதான் சென்டர் வாட் இஸ் சென்டர் ஜீரோ ஜீரோ ஓகே என்னைக்குமே கேர்வோட வளைவுக்குள்ளதான் போக்கஸ் அப்போது இது எஃப் ஒன் இது F2. What is F1? AE, 0 minus AE, 0. என்ன X-axis மேல Y coordinate 0 வருக்கு. இது அப்படியே அங்க கர்வோட வலைவுக்குள்ளதா focus. Y-axis மேல X coordinate 0 வருக்கு. E, அப்பு 0, AE, 0, minus AE. AE ஏ சீன் சொன்னா தப்பில்லை. நீ என்ன வேண்டா மார்க்கப் பணிக்கு என்ன வேண்டா நியாமைச்சுக்கு. ஓகே வா. அடுத்தது கேவோட வளைவுக்குள்ள போக்கஸ்னா கேவுக்கு வெளியில என்ன இருக்குது டைரக்ட்ரிசஸ் இருக்கு இசட் இசட் இது ஏஇ கமா ஜீரோனா இது ஏ பை இ கமா ஜீரோ அப்போ இங்க மைனஸ் ஏ பை கமா ஜீரோ அதே மாதிரி அங்க கேவோட வளைவுக்குள்ள போக்கஸ்னா கேவ் வளைவுக்கு வெளியில டைரக்ட்ரிசஸ் இசட் இசட் டேஸ்

ஏ ஜீரோகமா ஏ ஏ டஸ் ஜீரோகமா ஓகே அடுத்தது எப்படி அந்த ஹைப்பர் போலாக்கு ஈக்வேஷன் எழுதுகிறதுன்னு பார்த்துர்லாம் ஓகே இதுல என்ன இம்பார்ட்டன்னா லிசன் வெரி கேர்ஃபுல்லி எந்த எக்ஸைஸ் மேலே கேர்வ் இருக்குது ஆக்சிஸ் அப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒரு எக்ஸ்கொயர் பைஏ ஸ்கொயர் ஒய் ஆக்சிஸ் மேலே கேர்வரு இல்லை அதனால நெகட்டிவ் மைனஸ்

எலிப்ஸில் ஏ ஸ்கொயர் தான் பிக்கெஸ்ட்டு பி ஸ்கொயர் தான் ஸ்மாலஸ்ட்னு பார்த்தோம் இங்கே அப்படி கிடையாது எது வேணால் பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம் எது வேணால் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கலாம் ஈக்குவலாக கூட இருக்கலாம் அப்படி ஈக்குவலாக இருந்தால் அது ரெக்டாங்குலர் ஹைப்பர் போல அது வேறு விஷயம் இங்கே மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம்னா ஏ தான் பிக்கெஸ்ட் பி தான் ஸ்மாலஸ்ட்ங்கிற பேஜ் கிடம்பில்ல எது வேணால் பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம் எது வேணால் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கலாம் ஹைப்பர் போலால் ஆனால் எப்படி ஞாபகம்னா எந்த ஆக்சிஸ் மேலே கர்வ் இருக்குதோ அந்த ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் அது பாசிட்டிவ் அந்த ஒய் இல்லாத நெகட்டிவ் தான் காஞ்சிகேட் டாக்சிஸ் இன்னொரு ஆக்சிஸ் பேர் அது வேற விஷயம் இப்ப இங்க பாருங்க ஒய் ஆக்சிஸ் தான் கேர்வ் இருக்கு அப்ப ஒய் தான் பாசிட்டிவ் மீறி இருக்கிற எக்ஸ் நெகட்டிவ் அப்ப ஏ பிக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா சார் ஆமா பாசிட்டிவோட டினாமினேட்டர் என்னைக்கு ஏ ஸ்கொயர் நெகட்டிவோட டினாமினேட்டர் என்னைக்கு பி ஸ்கொயர் பாருங்க பாசிட்டிவோட டினாமினேட்டர் தான் ஏ ஸ்கொயர் நெகட்டிவோட டினாமினேட்டர் தான் பி ஸ்கொயர் அங்கே எலிப்ஸ்ல பிக்கஸ்ட் ஏ ஸ்கொயர்

சி ஸ்கொயர்னா அங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அங்க பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் இங்க ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் ஒன் எப்படி எலிப்ஸ் அந்த நோன் பாயிண்ட்ஸ் அன்னோன் பாயிண்ட்ஸ் ஈக்வேஷன் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதே ப்ரொசீஜர்ல ஹைப்பர் அதே ஃபார்மட்ல இந்த பாயிண்ட்ஸ் ஈக்வேஷன்ல ப்ரூஃப் நீங்க டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியலி யூ ஆர் கிரேட்